ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. சரி, நான் வந்து இன்றைக்கி காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீயே தானே தனியாக மேனேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரசம் கோவக்கா ஃப்ரை தான் வேணும்னாங்கன்ட்டு அதை ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா வெளியிலலாம் போகும்போது நம்மளோட ஃபுட் நம்மளுக்கு நினச்ச மாதிரி கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதுவும் நாங்கள் வந்து கொஞ்சம் ரசம் லவ்வர்ஸ், எங்களுக்கு வந்து எங்கே போனாலும் மிஸ் பண்ணுவோம் ரசமை. உங்களுக்கெலாம் வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா எந்த ஃபுட்டை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எந்த ட்ரிப் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் வந்த அன்னைக்கு ரசம் வெண்டைக்காய் ஃப்ரை இல்லைனா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். அப்புறம் அவங்க கிளம்புறதுனால முன்னாடியே பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக்கிங் ஹெல்ப் பண்ணேன். யூஸ்வலாக அவங்களே தான் பேக்கிங் பண்ணுவாங்க, நான் வந்து அந்த சைடு போக மாட்டேன். ஏன்னா அவர் வந்து இன்னும் நீட்டாக பேக் பண்ணிப்பார். பட் இன்றைக்கி அவர் கிளம்புற வரைக்கும் மீட்டிங்லேயே இருந்தார். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். நைட்டு கிளம்பிட்டாங்க. கிக்கி வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான், அதனால் அவனை வெளியில் கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திட்டு அவர் கிளம்பி போனார். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.